Hi viewers, assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போறேன். இந்த வீடியோவில் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா வந்து பிறந்தாச்சு, இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ அதனால நான் அப்புறம் டீஸ் தம்பிஸ் எல்லாம் வந்து ரூம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்டா ஒரு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன், எங்களுக்குள்ள இருக்க ஒரு திங்க் ஆஃப் வச்சு நாங்கள் வந்து இந்த டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கோம். சும்மா லைட்டாக ஃபுல்லாக பலூன்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் வச்சு தான் வந்து இந்த டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம கம்ப்ளீட் வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கவிதை வந்து சும்மா பாப்பாக்காக வந்து எழுதியிருந்தேன். இந்த எல்லா ஃபோட்டோஸும் நான் லாஸ்ட்டில் போடுறேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன இல்லையா, மோஸ்ட் ஆஃப் பலூன்ஸ், அப்புறம் அந்த கார்னரில் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக வந்து பாப்பாக்குரிய கிஃப்ட்ஸ், நிறைய 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 கிஃப்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் காட்டாத நிறைய கிஃப்ட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நான் வந்து ஒரு ஃபைவ் டு ஃபோர் கவிதைஸ் வந்து நான் எழுதி வாலில் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, குழந்தைங்களுக்கானது மாதிரி அப்படி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட் செப்பரேட் கிஃப்ட்ஸ், பாப்பாக்கு வந்து இப்போ நியூ பார்ன் பேபியில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணுறது, அப்புறம் பேபி கேரி பேக்கு, அந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து அதில் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க, கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணுற வீடியோவில் பார்ப்பீங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து கட்டிலும் வந்து பெலூன் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். பசங்க பெட்ஷீட் கவர் போட்டாங்க, அந்த மாதிரி பலூன் ஊதி கொடுத்தாங்க. முக்கியமாக பசங்க நல்லா வந்து ப்ரீத் பண்ணி பெலூன் மட்டும் ஊதி கொடுத்தாங்க, நம்மளுக்கு அந்த ஸ்டாமினாலாம் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா இதான் வந்து கம்ப்ளீட் ஃபினிஷ், ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது நாங்கள் வந்து என்ன நினச்சோம்னா பாப்பா வரதுக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சோம். ஏன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு, பலூன் ஊதி நிறைய பலூன் உடஞ்சிருச்சு, நிறைய நிறைய சொதப்பல்ஸ் நடந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி பாப்பா வர்றதுக்கு 1.5 hours முன்னாடியே வந்து நாங்கள் அந்த டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராகவும் அழகாகவும் வந்து டெக்கரேஷனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு நம்ம எழுதின குட்டி குட்டி கவிதைகள். இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி தான் எடுத்தேன், நான் வந்து சுயமாக யோசிச்செல்லாம் வந்து எழுதலை. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் கிஃப்ட்ஸ், அன்பாக்சிங் தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். பேபியோட மதர் தான் வந்து எல்லா கிஃப்ட்ஸையும் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ், ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சாக்லேட் பாக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேபிக்கு தேவையான ஒரு திங்ஸ் வந்து இது உள்ளே இருக்குது. ஸோ இப்போ அதை வந்து எங்கள் சின்னம்மா எடுத்து காட்டுவாங்க பாருங்கள். வேறு ஒன்றுமே இல்லை, கையில் வச்சுருக்காங்க கைஸ் பேங்கிள், அதை வந்து ஷோ பண்ணலன்னு நினைக்கிறேன். கோல்டன் கலர் பேங்கிள், ரொம்பவே ப்ரிட்டியாகவும் க்யூட்டாகவும் இருந்துச்சு. தென் நம்ம பேபிக்கான ட்ரெஸ் எடுத்திருக்கோம், இட்ஸ் எ கேர்ள் பேபி. நம்ம வந்து ரெட் வித் பிளாக் கலரில் ஒரு ஃப்ராக் வந்து எடுத்திருந்தேன், எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அது நான் வாங்கினேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஓப்பன் பண்ணால் தான் வந்து எனக்கே தெரியும். இது நம்ம வந்து ஒரு செகண்ட் கிஃப்ட்ஸ் வச்சுப்போமே, செகண்டாக ரெண்டாவதாக கொடுத்த கிஃப்ட்டுன்னு இதை வந்து அன்பேக் பண்ணட்டும். இப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபி போடுற ட்ரெஸ்ஸு, மேலே வந்து ஒரு டாப் மாதிரி, டாப் இல்லை ஒரு பனின்னு, அப்புறம் கீழே வந்து ஒரு ஜெட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாகவும் ப்ரிட்டியாகவும் இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. செகண்டு நம்ம வந்து இப்போ தேர்டுனே வச்சுக்கலாமே, தேர்ட் கிஃப்ட்ஸ்க்குள்ளே போகலாம். இப்போது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன், பேபிக்கான
கேரிங் பேக் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் வித் பிளாக் ஷேடில் வந்து நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் நான் எல்லாமே ஆன்லைனில் தான் கைஸ் வாங்கினேன், எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த கோவிட் டைமில் வந்து ஃபுல்லாக போய் ஷாப்பிங் பண்ணாமல் நான் மோஸ்ட் ஆஃப் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். நிறைய கிளாத்ஸ், பாப்பாவுக்கு வந்து துணி, அப்புறம் பேங்கிள்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு ஆன்லைனில் கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து ஷாப்பிங் போனேன். மற்றபடி எல்லாமே நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆன்லைனில் தான் நான் வந்து ஷாப் பண்ணேன்னு. நமக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கூட இருக்குது நிறையா, நீங்கள் பார்த்து ஷாப்பிங் பண்ணலாம், நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக. நான் நிறையா ஷாப் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஷாப் பண்ணலாம். இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கான மை பவுட்ரு அடிக்கிறது, அப்புறம் வந்து கிளிகிழப்பு, இது வந்து அப்படியே செட்டு. இதுவும் நான் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணது தான் ஃபுல்லாக. இது ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு கைஸ். எதுவுமே வந்து மட்டமான குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குவாலிட்டி எதுவுமே கிடையாது, எல்லாமே ஸ்ட்ராங்கான குவாலிட்டி. எதுவுமே இன்னமும் கூட உடையில, நல்லா இருக்குது, கெட்டமாக இருக்குது. பாப்பா வந்து யூஸ் பண்ணால் சாயம்லாம் போகல, நான் தண்ணியில் கூட வாஷ் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் வந்து யூஸ் பண்ணியாச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 5 இருக்குது கிளிகிழப்பு, ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடிஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிக் 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 கிஃப்ட்டு, இது வந்து ஒரு 4th to 5th கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஸ்லீப்பிங் பெட், கேரி பெட், அப்புறம் வந்து பாப்பாவோட நார்மல் பெட், அப்புறம் நெட்டு வச்ச பெட், இந்த மாதிரி 3 பெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கு பில்லோ, சைட் பில்லோ எல்லாமே வந்து வந்துருந்துச்சு. இது மொத்தம் 3, பாப்பாவை தூக்கிட்டு போகிற பில்லோ ஒன்று, இந்த மாதிரி பெட் பில்லோ ஒன்று, அப்புறமா வந்து பாப்பாவுக்கு நெட்டு போட்டு மூடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒன்று, 3 வந்து காம்போ. திஸ் ஆல்சோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் இன் ஆன்லைன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஷால்லா பிரிண்ட் பண்ணுறேன். ரொம்பவே எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. ஆனால் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி தான் வாங்கணும், யாரையும் நம்பி வாங்கிறாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஆன்லைனில். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் பாக்ஸ். இந்த பாக்ஸில் வந்து நிறைய சர்ப்ரைஸான விஷயம்ஸ்லாம் வந்து இருக்குது பாப்பாவுக்கு. வாங்க ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்த ஃபஸ்ட்டு கிஃப்ட், நான் பாக்ஸை காட்ட மறந்துட்டேன் கைஸ். சுத்தி பீப்புள்ஸ் எல்லாமே உட்காந்துட்டு இருந்தாங்க. அதனால் கிஃப்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் வீடியோ எடுப்போம் அப்படின்ற கண்டென்ட்டில் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு பால் புட்டி வாஷ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ப்ரெஷ்ஷு, அந்த பாக்ஸில் இருக்க செகண்ட் கிஃப்ட். அந்த பாக்ஸில் இருக்க செகண்ட் கிஃப்ட் இது என்னன்னு வந்து பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் ஜீன், பூ போட்ட ஜீன் இது பாப்பாக்கு. பார்த்தீங்கன்னா பூ போட்ட ஜீன் ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பாப்பாக்கு ரொம்ப 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 பெருசு, எல்லாம் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்த 3rd கிஃப்ட் ஐ திங்க் ஸோ, 3rd கிஃப்ட் கைஸ் இது. இது வந்து நம்ம பார்க்கலாம். இது நான் வந்து போன வீடியோலேயே நான் வந்து காமிச்சிருப்பேன், பாப்பாவோட நாப்கின். இது வந்து பார்த்தீங்கன்னா 4th கிஃப்ட் வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், வந்து ஓப்பன் பண்ணட்டும். இந்த பாக்ஸுள்ள பார்த்தீங்கன்னா நானும் தம்பியும் சேர்ந்து ஒரு சும்மா ஒரு ஃபன்காக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, இருக்க பேப்பரெல்லாம் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டோம். எங்கள் சின்னம்மா செம்மையாக வந்து கடுப்பாயிட்டாங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் இப்போ வீட்டில் போட்டால் குப்பையாயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம்
ஃபன்னான மீம்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்டையும் நீங்கள் வந்து போன வீடியோலேயும் வந்து பார்த்துருப்பீங்க. பாப்பாவுக்கு வந்து ஃப்ரூட் நிப்பல் இது. நம்ம வந்து கொஞ்சம் டீத்லாம் வந்துட்டு அப்புறம் ஃப்ரூட் வச்சு கொடுத்தோன்னா ட்ரீத் வரதுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன் பாப்பாவுக்கு ஃபுட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா அப்போ வந்து கொடுக்கறது அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து அந்த பாக்ஸ் உள்ள ஃபிஃப்த்து கிஃப்ட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நம்ம அஃபர்டபிள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது பவுடர் டப்பா. பவுடர் டப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க மோஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. நான் போன வீடியோலேயே வந்து நான் நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நான் காமிச்சிட்டேன். பவுடர் டப்பா தான் வந்து பிங்க் கலரில் பவுடர் டப்பா வந்து வாங்கியிருந்தோம். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கிட்டோம். அப்பா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வாங்கியாச்சு. கேர்ள் பேபியா பாய் பேபியான்ற தெரியாததுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிட்டோம். ஒன்று ரெண்டு கிடையாது, நிறையா கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பாட்டில். இது வந்து ஒரு சிக்ஸ்த்து கிஃப்ட்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே இது வந்து சிக்ஸ்த்து கிஃப்ட்டு. எங்களால் முடிஞ்ச அளவு நிறையா திங்ஸ் நாங்கள் வந்து பேபிக்காக இன்னமும் நாங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஃபீடிங் பாட்டில் தான். இதுவும் பாருங்களேன் கரெக்டாக ஒரு பிங்க் கலர்லேயே வந்து எங்களுக்கு வந்து அமைஞ்சிருச்சு. இது வந்து செவன்த்தா சிக்ஸ்த்தோ. இது வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பாப்பா வந்து குளிரும் இல்லையா, அதுக்காக வந்து ஸ்வெட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் நான் வந்து ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணேன். இது நாங்கள் வந்து வேறு கலர் வந்து ப்ரௌன் ஷேடில் நான் வந்து ஆர்டர் பண்ணேன். பட் இது வந்து க்ரீனில் வந்துச்சு. இருந்தாலும் வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் வந்து பின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உள்ளன். அது பின்ன உள்ளன், ஃபேக்ட்ரியில் ரெடி பண்ணுற உள்ளன் கிடையாது அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிஃப்ட்டு. இந்த கிஃப்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் சோப்பு டப்பாவும் பவுடர் டப்பாவும் இருக்கும். ஃபஸ்ட்டும் வந்து பவுடர் டப்பா தான் வந்து வாங்கியிருந்தோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுமே வந்து ரெட்டு, சோப்பு டப்பாவும் ரெட்டு பவுடர் டப்பாவும் ரெட்டு. இந்த பவுடர் டப்பா வந்து நல்லா இருந்துச்சு கைஸ். சோப்பு டப்பா இந்த மாதிரி நல்லா யூஸ்வலாக வந்து மூடுற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வாங்கின திங்ஸ் இவ்வளோ தான் கைஸ். பாப்பாக்கான கிஃப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவும் முடிய போகுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு வீடியோன்ட்டு. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.